யோனாவின் புத்தகத்தில் இருந்தான நாம் திருவசனத்தில் படித்து கொண்டிருக்கிறது. யோனாவின் புத்தகத்தில் இருந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அவசானமாய் நாம் கண்ட பாகம் 1-ஆம் அத்தியாயம் 4, 5, 6 வாக்கியங்களான கடைசியாக நாம் 1-ஆம் அதிகாரத்தினுடைய 4, 5, 6 வசனங்களை சிந்தித்துக் கொண்டு வந்தோம். தெய்வசனத்தில் நின்ன ஓடி போயவன் ரட்சிக்க வேண்டி நிலவிழிச்சாலும் அவடைய தெய்வம் விடுதல் நல்குன்னில்ல. தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் தன்னுடைய விடுதலைக்காக அவன் கூக்குரலிட்டாலும் அங்கே தேவன் விடுதலை கொடுக்கவில்லை. தெய்வ சன்னதியில் நின்னான யோனா ஓடி போகுது. தேவனுடைய சமூகத்தை விட்டு தான் யோனா ஓடி போகிறார். ஆ கப்பலில் நின்னோ நிலவிழிச்ச நிலவழி தெய்வம் கேட்டிருந்தோ எங்கில் அந்த கப்பலிலிருந்து அவர் கூப்பிட்டதான அந்த கூக்குரலை கர்த்தர் கேட்டிருந்தாரே ஆனால் யோனா தர்ஷீஷில் எத்துமாயிருந்த யோனா தர்ஷீஷுக்கு போய் சேர்ந்திருப்பார். பட்சே தெய்வம் நிலவழி கேட்காத்தது கொண்டு அவிட சில பிரவர்த்திகள் முகாந்திரம் யோனையே தெய்வீக நியோகம் அனுசரிச்சு நினைவையில் எத்திக்குவான் சாதிச்சு. தேவன் அவருடைய கூக்குரலை கேட்காதனாலே அங்கே அந்த தர்ஷீஷுக்கு போகாமல் அவரை நினைவேவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். தர்ஷீஷில் அல்ல யோனா நியோகிக்கப்பட்டது. தர்ஷீஷுக்காக யோனா நியமிக்கப்பட்டிருக்கவில்லை, நினைவுக்கு வேண்டியான தெய்வம் நியோகிச்சது யோனையை. நினைவுக்காகத்தான் ஆண்டவர் அவனை அழைத்திருந்தார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுகொண்டான கப்பலில் தன் நிலவிழிச்சபோழும் தெய்வம் கேட்காதே அடுத்த ஒரு பிரவர்த்தியிலேக்கு தெய்வம் பறந்து விட்டது. எனவேதான் கப்பலிலிருந்து அவன் கூக்குரலிட்ட பொழுதும் அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் அடுத்த ஒரு திட்டத்துக்கு நேராக அவன் நடத்துகிறார். அவட யோனா கப்பலில் இருந்து பிரார்த்திச்சு என்னொரு பதம் அவட வாய்க்கன் கழியினில்ல. யோனா அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கப்பலில் இருந்து ஜெபித்தான் என்று அங்கே ஒரு வார்த்தை எழுதி வைக்கப்படவில்லை. பட்சே பிரார்த்திச்சு என்னது உறப்பான. ஆனால் நிச்சயமாகவே அவர் ஜெபித்திருப்பார், கூக்குரலிட்டிருப்பார், கூப்பிட்டிருப்பார் என்பது கப்பல் பிரமாணி பரஞ்சு. நீ நின்ற தெய்வத்தை நோக்கி நிலவிழிச்சு அபேஷிக்க ஒருபட்சே நாம் ரட்சிக்கப்படுவான் அது காரணமாகும் என்று பரஞ்சு. ஏனென்றால் கப்பல் மாலுமே அவரிடம் பார்த்து சொல்லுகிறார், நீ உன் தேவனை பார்த்து வேண்டிக்கொள், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அது காரணமாய் மாறும் என்று அவர் சொல்லுகிறார். யோனா அவட பெட்டொன்னு எழுந்தேல்க்குன்னு யோனா உடனே எழுந்திருக்கிறார். அவட காரியங்களൊക്കെ அதிரசேஷமுள்ள காரியங்களാണ് நாம் படிச்சு கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு நடைபெறுகிற விஷயங்களை தான் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதிலே 6-ஆம் வாக்கியத்திலான அவசானமாயிட்டு நாம் கண்ட விஷயம் அவிதமாக 6-ஆம் வசனத்தை தான் கடைசியாக பார்த்தோம். கப்பல் பிரமாணி പറയുന്നു, நாம் நசிச்சு போகாதிருக்கின்றதின் நின்ட தெய்வம் பட்சே நம்மை விடுவிக்கும். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்று கப்பல் மாலுமி சொல்லுகிறார். கழிஞ்ச ஆட்சி அதுபோலதான் அவசானமாய் கண்டொரு வேறொரு விஷயம் உண்டு. கடந்த வாரத்திலும் கடைசியாக சிந்தித்த ஒரு வேறொரு பகுதி இருக்கிறது. தெய்வ சன்னதியில் நின்ன ஓடி போயவன் அவன் ஆரம்பம் ஒக்கே ஒருபட்சே அனுகூலமாய் தோன்றியேக்காம். தேவனுடைய சமூகத்திலிருந்து ஓடி போகிறனுடைய துவக்கம் ஒருவேளை அனுகூலமாக தெரிந்திருக்கலாம். என்னாலும் பெட்டொன்னு பிடிக்கப்படும் ஒரு திவசம் உண்டு. ஆனால் திடீரென்று பிடிக்கப்படுகிற ஒரு நாள் இருக்கு. அண்ணா பிடிச்சு நிற்குவான் ஆர்க்கும் கழியில்ல. அதில் நிலைத்து நிற்க இல்லை என்றால் அல் தன்னை காத்துக்கொள்ள யாராலும் முடியாது. ஆரம்பமக்கு வளரே அனுகூலமாய் நமக்கு தோன்றான் துவக்கம் அனுகூலமாயிருக்கலாம். பஷே அல்பம் கழியும் பொழுது பிரதிகூலமாய் மாறும். ஆனால் சற்று நேரம் போகும் பொழுது அது பிரதிகூலமாக மாறுகிறது. அதுகொண்டு 1-ஆம் அத்தியாயத்தின் 3-ஆம் வாக்கியத்தில் நாம் மனசிலாக்குறது தெய்வ சன்னதியில் நின்று ஒரிக்கலும் நாம் ஒரு ஒரு விஷயத்திலும் ஓடி போகிறது. எனவே 1-ஆம் அதிகாரம் 3-ஆவது வசனத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம், தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒருபோதும் நாம் ஓடி போக கூடாது. தெய்வ சாநித்தியம் விட்டோடுக என்னது சாரீரிகமாக உள்ள விஷயம் மாத்திரமல்ல. தேவனுடைய சமூகத்தினின்று விலகுவது என்பது சரீரப்பிரகாரமான ஒரு காரியம் மாத்திரமல்ல, அது மானசீகமும் ஆத்மீயமாய நிலையிலும் நமக்கு அதனை குறித்து சிந்திக்கான் கழியும். அது மானசீகமாக இல்லை என்றால் ஆத்மீக ரீதியாக அதை நாம் சிந்திக்க முடியும். யோனையோட புஸ்தகத்தில் நின்று படிக்கிறது யோனா தெய்வ சென்னில் ஓடி போய் சரீரிகமாயிட்டு ஓடி போய் தர்ஷீஷிலேக்கு. யோனா சரீரப்பிரகாரமாக தர்ஷீஷுக்கு அவர் ஓடி போகிறார் தெய்வ சமூகத்தை விட்டு. இக்காலகட்டத்தில் ஆத்மீய ஜீவத்தோடுள்ள பந்தத்தில் நாம் அதனை அல்பம் படிக்கேண்டதுண்டு. ஆனால் இந்த காலகட்டத்திலே ஆவிக்குரிய ரீதியாக சற்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நமக்கு எடுக்காம எசையா பிரவசனம் 29-ஆம் அத்தியாயம் 13-ஆம் வாக்கியம் Isaiah chapter 29 verse 13. Isaiah 29:13 கவனிக்கலாம். அப்படி இங்கே வாய்க்கുന്നു, ஈ ஜனம் அடுத்து வந்து வாய் கொண்டும் அதரம் கொண்டும் என்னை பகுமானிக்கുന്നു எங்கிலும் தங்களுடைய ஹிருதயத்தை அவர் எங்கில் நின்று தூரத்து அகற்றி வச்சிருக்கிறது. என்னோடுள்ள அவருடைய பக்தி மனப்பாடமாக்கிய மனுஷ கல்பனையத்ரே. ஏசாயா 29:13 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட
கற்பனையாயிருக்கிறது. இது தெய்வத்தின் ஜனத்தை குறிச்சுள்ள தெய்வீக வெளிப்பாடான இவ நமக்கு காணுவன் கழியுது. இது தேவனுடைய ஜனங்களை குறித்ததான தெய்வீக வெளிப்பாட்டை தான் இங்கே பார்க்கிறோம். ஈ ஜனம் அடுத்து வருந்துண்டு, தெய்வத்தோடு அடுத்து வருந்துண்டு. இந்த ஜனங்கள் கர்த்தருடமாய் நெருங்குகிறார்கள். அவர் வாய் கொண்டும் அதரம் கொண்டும் என்னை பெகுமானிக்கின்றனர். அவர்கள் வாயினாலும் உதடுகளினாலும் அவரை கனம் பண்ணுகிறார்கள். பட்சே தங்களுடைய ஹிருதயத்தை அவர் எங்கில் நின்று தூரத்து அகற்றி வச்சிருக்கிறார். அவர்கள் இருதயமோ அவருக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இதானு ஞான் பரஞ்ச ஆத்மீயவும் மானசிகமாயிட்டுள்ள தெய்வத்தோடுள்ள அகல்ச்ச என்று பரையின. இதைத்தான் நான் மானசிகமான ஆவிக்குரிய ரீதியான தேவனிடத்திலிருந்து இருக்கிறதான விலகல் என்று நான் குறிப்பிடுகிறேன். தெய்வ சன்னதியில் நின்னோ சாரீரிகமாயிட்டு நமக்கு தூர போகாம், தேவனுடைய சமூகத்திலிருந்து சரீர பிரகாரமாக விலகி போகலாம். அதுபோல தானே ஆத்மீயவும் மானசிகமாவும் நமக்கு தெய்வ சன்னதியிலிருந்து தூர போக கழியும். அதை போலவே ஆவிக்குரிய ரீதியாகவும் மனோரீதியாகவும் நம் விலக வாய்ப்பு இருக்கிறது. இவட எஸ்யா பிரவசனம் பரையின்றது அவர் அவரோட வா கொண்டும் அதரம் கொண்டும் அவர் என்னை அடுத்து வருகையானதான் பரையின்றது. அவர் இங்கே எசையாவிலே சொல்லப்படுகிறது, அவர்கள் தங்கள் வாயினாலும் தங்கள் உதடுகளினாலும் அவர்கள் தேவனை நெருங்குகிறார்கள், கனப்படுகிறார்கள். பட்சே அவர் ஹிருதயம் கொண்டு ஒத்திரி தூரையான நிற்கும். ஆனால் அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. மற்றவர் காணும் போல் அவரை குறித்து என்தான் பரையின்றது? மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? அவர் தெய்வத்தின் ஜனமான, அவர்கள் தேவனுடைய ஜனங்கள், அவர் தெய்வத்தால் விழிச்சு வேர்தரிக்கப்பட்டவர், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். மற்றவர்களிடம் நோட்டத்தில் அவர் தெய்வத்தோடு அடுத்து நிற்கின்றவர். மற்றவர்களுடைய பார்வையில் அவர்கள் தேவனோடு கூட இருக்கிறவர்கள். பட்சே அவருடைய ஹிருதயத்திலேக்கு சிந்தித்தால் அவர் தெய்வத்தை விட்டு தூரே நிற்கின்றவர். ஆனால் அவர்களுடைய இருதயத்தை கவனித்தால் அவர்கள் தேவனிடத்திலிருந்து விலகி இருக்கிறார்கள். சரீரம் கொண்டு அடுத்தும் ஹிருதயம் கொண்டு அகலையும் நிற்கும் அவஸ்தை. சரீர பிரகாரமாக தேவனோடு கூட நெருங்கியும் இருதய ரீதி இருதயபூர்வமாக இருதய பொருத்தமட்டில் அவர்கள் தூரத்திலும் விலகி இருக்கிறார்கள். இதில் நமக்கு எந்தோ பறையா இதை நாம் என்னவென்று சொல்லலாம்? ஆத்மீயமாய பிரகசனம் என்று பரையா. இதை நாம் ஆவிக்குரிய ஒரு நடிப்பு என்று நாம் சொல்லலாம். இப்போழாங்க நமக்கு பலரையும் பல விஷயத்திலும் அது நமக்கு படிக்க கழியும். இன்றைக்கும் அவ்விதமான நபர்களை நாம் காண முடியும், நாம் காண்கிறோம். நம்முடைய சரீரம் கொண்டு தெய்வத்தோடு அடுத்து நிற்கணும், உபவசிக்கணும், பிரார்த்திக்கணும் என்னொக்கை அவர் പറയുന്നുണ്ട്. நம்முடைய சரீர பிரகாரமாக நான் உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிறேன் எல்லாம் அவர்கள் தங்கள் நாவினாலும் வாயினாலும் சொல்லுகிறார்கள். പക്ഷേ தெய்வத்தின் அவரே குறித்துள்ள அபிப்பிராயம் என்ன என்னதான் பிரதானம். ஆனால் தேவன் அவர்களை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதுதான் முக்கியம். உபவசிக்கின்றது தெய்வத்தோடு அடுத்திருந்து கொண்டானோ? உபவாசிப்பது என்று சொல்வது தேவனோடு கூட நெருங்கி உபவாசிக்கிறார். பிரார்த்திக்கின்றது ஜல்பனமானோ அதோ தெய்வ சன்னதியில் உயர்த்தும் யதார்த்த வாசகங்களானோ? ஜெபம் என்று சொல்வது அவருடைய வாயிலிருந்து அலட்டப்படுகிறதான சில வார்த்தைகளாக இருக்கிறதா, இல்லையா உண்மையான அவருடைய இருதயத்திலிருந்து எழும்புகிற வார்த்தைகள்? அது நமக்கு நம்மை தன்னை பரிசோதிக்குவான் கழியும். அதை நம்மை நாமே பரிசோதனை செய்து நமக்கு தெய்வமாயிட்டுள்ள பந்தம் எப்பிரகாரமான ஆயிருக்கும், நமக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கிறதான உறவு எவ்விதமாயிருக்கும். நாம் தெய்வ சன்னதியில் தூரையானோ அதோ நாம் தெய்வ சன்னதியில் அடுத்து இருக்கிறோம்? தேவனுடைய சமூகத்தில் நாம் தூரமாயிருக்கிறோமா, இல்லை என்றால் அவருடைய சமூகத்தில் நெருங்கி இருக்கிறோம்? தெய்வத்தின் நமக்கும் தம்மிலுள்ள ஆழமேறிய பந்தத்தில் தன்னையானோ நாம் ஜீவிக்கின்றது? தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான ஆழ்ந்த உறவில் நாம் இருக்கிறோமா? தெய்வத்தோடு பந்தம் உண்டு என்று மற்றவரை காணிக்கையும் ஆத்மீயமாயி ஆழத்துள்ள யாதொரு பந்தமும் தெய்வத்தோடு இல்லாதிருக்கையும் செய்தால் நமக்கு நிலநில்ப்பில்ல என்றான திருவசனம் நம்மை வியக்தமாய் படிப்பதில். நான் நெருக்கமாயிருக்கிறேன், அவரோடு கூட நெருங்கி இருக்கிறேன் என்று மற்றவர்களை காண்பிக்கவும் அதே நேரத்தில் இருதயபூர்வமாய் விலகி இருப்பதும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றாயிருக்கு. இந்த அவஸ்தை தெய்வம் வெறுக்கும் ஆத்மீய ஜீவிதமான இந்த நிலையை தேவன் வெறுக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையா? அச்சரிகமாயிட்டு தெய்வம் இங்கோட்டு வா என்று பரையும்போல் நாம் அங்கோட்டு போகுனது போல தன்னையான எழுத்தின்படியாக தேவன் இங்கே வா என்று சொல்லும் பொழுது நாம் அதை விலகி போகிற, இல்லை என்றால் வராமல் இருக்கிற கூடியதான ஒரு நிலையை தான் இது காட்டுகிறது. அதுபோல தன்னையான ஆத்மீய ஜீவிதத்தில் நாம் தெய்வத்தோடு அடுத்திருக்கணும் என்று പറഞ്ഞിട്ട് நாம் அகலே அகன்னு ஜீவிக்கணும். அதேபோல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நான் தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறேன் என்று சொல்லி விட்டு நாம் தூரமாய் விலகி இருப்பது. நம்முடைய ஆத்மீய ஜீவிதத்தை நாம் வந்து பரிசோதிச்சு நோக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சற்று தற்பரிசோதனை செய்து பார்க்கலாம். தெய்வ சன்னதியிலான நாம் ஜீவிக்கின்றதെങ്കിൽ யோனையோடு தெய்வம் சம்சாரிச்சது போல நம்மோடு சம்சாரிக்கும். தேவனுடைய சமூகத்தில் தான் நாம் வாழ்கிறோம் என்றால் யோனாவிடத்தில் பேசினதை போல கர்த்தர் நம்மிடத்திலும் பேசுவார். யோனையோடு தெய்வம் யதார்த்தமாய் சம்சாரிச்சிட்டுണ്ട് എന്ന് നാം രണ്ട് രാജാക്കന്മാരുടെ പുസ്തകത്തിൽ നിന്ന് വ്യക്തമായി പഠിച്ചിട്ടുണ്ട്. யோனாவிடத்தில் ஆண்டவர் நேரடியாக தெளிவாக பேசி இருக்கிறார் என்பதை ராஜாக்களின் புத்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வம் പറഞ്ഞது யெரொபெயாமின் രണ്ടാം என்ற காலத்து
பிரகாரம் நடந்து என்று இஸ்ரேலில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அறியாம் தேவன் சொன்னது யெரொபெயாம் இரண்டாம் அவனுடைய காலகட்டத்தில் அது அப்படியே நிறைவேறினது என்று இஸ்ரேலில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். இப்போ ஆ மினிஸ்ட்ரியுடைய அவட சிசூஷ செய்து கொண்டிருக்கின்றதின் இடைக்கான தெய்வம் யோனையோடு பரையின நீ நினைவேயிலேக்கு போ. யோனா அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதின் மத்தியிலே தான் நீ நினைவேவுக்கு போ என்று அவனுக்கு வார்த்தை வெளிப்படுகிறது. இ வாக்தத்தம் கேட்டிட்டு தெய்வம் பரையின கற்பனை கேட்டிட்டான தான் நினைவே என்னுள்ளது மாற்றி மற்றொரு ஸ்தலம் தெரிஞ்செடுத்து தர்ஷிஷிலேக்கு போகின்றது. தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் அவன் நினைவே என்றதான் ஒரு இடத்தை மாற்றி தர்ஷிஷ் என்ற இன்னொரு இடத்தை தெரிந்து கொண்டு அவன் போக துவங்குகிறான். சமூகத்திலிருந்து விலகினதான அந்த விஷயம் யாருக்கு மட்டும்தான் தெரியும்? இஸ்ரவேல் உள்ள வேற யாருக்கெங்கிலும் அறியாமோ? இஸ்ரவேல் மற்ற யாருக்காவது தெரியுமா? எல்லாவருடையும் சிந்தா. அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்லவா? அவன் தேவனுடைய சமூகத்தில் சேர்ந்து இணைந்து நிற்கிறவன் தான் என்றுதான் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருப்பார். தெய்வமான இவட சாட்சியம் பரையின்றது அவன் எந்த சன்னதியில் இருந்து ஓடி போயிருக்கையான. இங்கே தேவன் தான் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி இருக்கிறார். தெய்வத்தின் சன்னதியில் இப்போ இல்ல. தேவனுடைய சமூகத்தில் அவன் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருக்கு தூரமாய் வாழ முடியும்?
காரணம் அவசான சமயத்து இயேசு பர்ந்தது அவன் கள்ளனானதான. காரணம் என்னவென்றால் கடைசி காலகட்டங்களில் இயேசு அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் கள்ளன் என்று சொல்லுகிறார். காரணம் தான் நிச்சயபிச்சிருந்த இயேசு கர்த்தாவின் சிசூஷ முகாந்திரம் லபிச்சிருந்த பணம் கையிட்டு வாரியவனான யூதா. இயேசு ஊழியத்தின் மூலமாய் கிடைத்ததான பணத்தை தன்னுடைய கையில் கையை போட்டு வாரி எடுத்தவன் தான் யூதா. அங்கே ஒரு கள்ளத்தனம் காணிச்சவனான பிசாசு கேரியரான அவிதமான ஒரு திருட்டுத்தனத்தை காண்பித்தவன், அவிதமாய் பிசாசு உள்புகுந்தவன். இப்போ ஆரோடு கூடையான யூதா நடந்து போய் கொண்டிருக்கின்றது. தன்னோடு கூட நெருக்கமாக இருக்கும்படியாய் தெரிந்து கொண்ட மூன்று நபர்களில் ஒருவன் தான் யூதையை குறித்து தெய்வ வசனத்தில் நாம் படிக்க சாதிக்கின்றது. ஆனால் யூதாவை குறித்து வாசிக்கிறோம் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போ மாற்றி வச்சேக்குவா தெய்வத்தோடு அடுக்காதிருக்கத்தக்க ஒண்ணு. அவர்கள் இருதயத்தை அவர்கள் தேவனோடு நெருங்காதபடிக்கு தூரமாகவே வைத்துக் கொள்கிறார்கள். அது வேண்ட அது அது அடுக்கான் கழியாத விதத்தில் மாற்றி வச்சிருக்கேன். தேவனோடு கூட நெருங்குவதற்கு முடியாத விதத்திலே அவர்கள் தங்களை விலக்கி வைக்கிறார்கள். காரணம் தனிக்கு ஆத்மீயமாய் இல்லங்கில் மானசிகமாயிட்டும் இயேசுவினோடு அடுக்குவான் கழியதில்ல. காரணம் அவன் செய்ததாய பிரவர்த்திகள், அவர்கள் செய்ததான கிரியைகள் ஆவிக்குரிய ரீதியாகவும் இருதய ரீதியாகவும் அவர்களை நெருங்கி விடுவதில்லை. செயல்பாடுகள் புரிந்து கொள்ளுகிறீர்களா? விஷயம் மனசிலாகுண்டோ?
நாம் செய்யின பிரவர்த்திகள் நாம் செய்கிறதான சில காரியங்கள் நம்மை தெய்வத்தோடு அடுப்பிக்குகையான செய்யின்றது நம்மை தேவனோடு கூட நெருக்க வேண்டுமே தவிர ஆ பிரவர்த்திகள் முகாந்திரம் தெய்வத்தோடு நாம் அகன்று போகுவான் காரணமாய் தீருகிறது. அந்த செயல்பாடுகள் கிரியைகள் மூலமாக தேவனிடத்திலிருந்து நாம் விலகி போக ஈ ஜனம் வாய் கொண்டும் அதரம் கொண்டும் என்னோடு அகடுத்திருந்து பெகுமானிக்கணும். இந்த ஜனங்கள் வாயினாலும் உதடுகளினாலும் அவரை கனம் பண்ணுகிறார்கள் பட்சே ஹிருதயம் அகற்றி வச்சிருக்கணும். ஆனால் இருதயம் தெய் தூரமாய் விலக்கி வைத்திருக்க நன்றாய் தெரிகிறது. ஆண்டவர் அபிப்பிராயம் சொல்ல சொல்லுவார் என்னிடத்திலிருந்து விலகி தங்களுடைய வாயினால் என்னோடு கூட நெருங்கி இருக்கிறாள் என்று சொல்லுவாரா? இல்ல, ஹிருதயம் கொண்டும் அவள் என்னோடு சேர்ந்திருக்கிறது என்று தேவன் நம்மை குறித்து இல்லை, ஹிருதயத்தினாலும் அவர்கள் என்னோடு கூட இணைந்திருக்கிறார்கள், நெருங்கி இருக்கிறார்கள். திருவசனம் படிக்கும்போது நம்மை குறித்துள்ள அபிப்பிராயம் நாம் மனசிலாக்கணும். திருவசனத்தை கற்றுக்கொள்ளும் போது நம்மை குறித்ததான அபிப்பிராயத்தை நாம் புரிந்து கொள்ள ராத்திரி முழுவதும் அதை சிந்திக்கணும். இந்த இரவு விழுவதும் நீங்கள் அதை சிந்திக்கணும். என்ற தெய்வத்தின் என்னை குறித்துள்ள அபிப்பிராயம் என்ன? என்னை குறித்ததான தேவனுடைய அபிப்பிராயம் தெரிஞ்செடுத்த இஸ்ராயலினை குறித்து தெய்வத்தின் அபிப்பிராயம் உண்டெங்கில் என்னை குறித்தும் அபிப்பிராயம் உண்டு. தான் தெரிந்து கொண்டதான இஸ்ரவேலை குறித்து தேவனுக்கு அபிப்பிராயம் இருக்கிறது என்றால் நம்மை குறித்தும் அவருக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. நல்ல அபிப்பிராயம் அல்ல தெய்வம் பரையினதெങ്കിൽ மானசந்தப்படவுள்ள ஒரு அனுவாதம் கூட கர்த்தாவு நமக்கு நல்குவார். நல்ல ஒரு அபிப்பிராயத்தை தேவன் நம்மை குறித்து சொல்லவில்லை என்றால் நாம் மனம் திரும்புவதற்குரியதான வாய்ப்பையும் இங்கே ஆண்டவர் வைக்கிறார். நல்ல அபிப்பிராயம் அல்ல கர்த்தாவு நம்மை குறித்து பரையினதെങ്കിൽ நம்ம மனசாட்சி குத்தணும். நல்ல அபிப்பிராயம் அவர் சொல்லவில்லை என்றால் நம்முடைய மனசாட்சி நம்மோடு கூட வாதிடுகிறதா இருக்கு. நாம் அவனை அகந்து போகுவான் சிரமிக்கிறது. நாம் அங்கிருந்து விலகி போக முயற்சிக்க கூட தெய்வத்தோடு அடுத்து ஜீவிக்குவான் நாம் சிரமிக்கணும். தேவனோடு கூட நெருங்கி வாழணும். அதுகொண்டு நம்ம ஹிருதயத்தில் எப்பொழுதும் ஒரு ஆக்ரம் உண்டாயிருக்கணும். கர்த்தாவே, நின்ற சாநித்யம் விட்டு இடத்தோட்டோ வலத்தோட்டோ திரிவான் எனக்கு இட வருது. எனவே நமக்கு எப்பொழுதும் ஒரு ஜெபம் இருக்கட்டும். ஆண்டவர், நம்முடைய சமூகத்தை விட்டு இடமுது வலமோ வலதுபுறமோ நான் சாயாமல் என்னை காத்துக்கொள்ளும். மோசே பிரார்த்திச்ச எப்பொழுதும் நீ எனக்கு முன்பே போகணும். மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே நம்ம முன்பில் ஒரு பிரச்சனம் கடந்து வரும்போது மானசிகமாய்ட் நாம் பல 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 பரிசிரமங்கள் நடத்தும். நமக்கு முன்னால ஒரு பிரச்சனை வரும்போது மானசிகமாக நம்மால என்ன முடியுமோ அதையெல்லாம் செய்து நாம் தப்பிக்க முயற்சிப்போம். இதொன்னும் விஜயிக்கின்னில்லன்னு காணும்போது நாம் தெய்வத்தை அன்வேஷிக்கணும். இது ஒண்ணுமே சாத்தியமில்லை ஆகும்போது தான் ஆண்டவரே இப்படியாவது காப்பாத்துங்கப்பான்னு கேட்போம்.
அவிடையும் விஷயம் நடக்காது வந்தப்போ, அங்கேயும் சம்பவிக்காத பொழுது, இவட யோனா நிமித்தமான என்னுள்ளது தெளியப்படன் போகிய விஷயம். இப்பொழுது இது காதற்கெல்லாவற்றுக்கும் காரணம் இந்த யோனா தான் அப்படிங்கிறது வெளிப்பட போகிறது. ஒருவன் பின்மாற்றம் ஒரு கடலினே முழுவன் இழக்குனு என்று சொன்னால் அதின் விஷயம் என்ன? ஒருவனுடைய பின்மாற்றம் ஒரு கடலையே கொந்தளிக்க செய்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒருவன் பின்மாற்றம் தெய்வசன்னதியில் நின்று ஓடி போகிற விஷயம் அல்பசல்பம் எந்தெங்கிலும் அவருடைய கப்பல் நிற்கிற பாகத்து வல்லம் ஆனில் வலிய பிரச்சனை ஒன்றும் இல்லாயிருந்த. ஒரு தேவ சமூகத்திலிருந்து ஓடி போகிறவனுடைய காரணத்தினாலே அந்த கப்பல் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு பிரச்சனைனா பரவாயில்லமா இருந்திருக்கும். இந்த கப்பலில் உள்ள முழுவனும் ஜாதியமாய் ஆளுகளாம். இந்த கப்பலில் இருக்கிற அத்தனை பேரும் புறஜாதிகள். அவர் அவரவருடைய தேவன்மாரை விழிச்ச பேசிச்சு. அவர்கள் அவரவர்களுடைய தேவனை கூப்பிடுகிறார்கள். பட்சி ஒரு மாற்றவும் உடைய உண்டாகும். ஒன்றுமே சம்பவிக்கவில்லை. எல்லா பரிசிரமமும் அவசானிச்சப்போ, எல்லா முயற்சியும் தோல்வியை கண்ட பொழுது, ஒன்றாம் அத்தியாயம் ஏழாம் வாக்கியம் சிந்திச்சே, ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை கவனிக்கும் பொழுது, எல்லா பரிசிரமமும் அவசானிச்சப்போ, எல்லா முயற்சிகளும் தோல்வியை கண்ட பொழுது, அனந்தரம் அவர், அதனுசேஷம் அவர் வருவீன் என்று பரந்த எல்லாரையும் விளிக்கணும். அதற்கு பிறகு அவர்கள் வாருங்கள் என்று எல்லாரையும் அழைக்கிறார்கள். இப்ப யோனா எப்படி ஆயிருந்து? இப்ப யோனா எங்கே இருக்கிறார்? அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. ஈ யோனாயை விழிச்சு உணர்த்திட்டு பிரார்த்தனை ஒன்றும் பலிச்சில்ல என்று கண்டப்பழா ஈ பிரவர்த்தி தொடங்கியது. இந்த யோனாவையும் தட்டி எழுப்பின பிறகு, அவர் வேண்டிக் கொண்ட பிறகு, அந்த அதற்கு பிறகும் ஒரு அமைதலும் உண்டாகவில்லை என்ற பொழுதுதான் அவர்கள் இந்த காரியத்தை. ஈ வஜனம் கேட்கும்போல் நீங்கள் ஆ கப்பலின் அகத்தொன்னு சிந்திக்கணும், ஒன்று சிந்திக்கணும், அதன் ஒரு இமேஜ் நீங்களோட ஹிருதயத்தோடு வரட்டே. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, கற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த அனுபவத்தை ஒன்று சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஈ யோனா கப்பலின் அடித்தட்டில் நின்று வருவீன் என்று விழிச்சப்பொழுது ஒரு பட்சே அவரெல்லாம் சேர்ந்து வந்து காணும். இந்த யோனா கப்பல் அடித்தட்டில் இருக்கும் பொழுது, அங்கிருந்து கொண்டு மாலுமி எல்லாரும் வாருங்கள் சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது, எல்லாரும் அந்த இடத்தில் கூடி வந்து அவர் தம்மில் தம்மில் கடந்து வந்திருக்கிறார். அவட கடந்து வருகையான அங்க எல்லாரும் அங்கே கூடி வருகிறார்கள். ஈ அனர்த்தம் ஆருட நிமித்தம் சம்பவிச்சு என அறியான் வேண்டி ஒரு சீட்டிடானுள்ள ஒரு பிரயத்னம் நடக்கும். இப்பொழுது யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் என்று. ஈ சீட்டிடுக என்ன விஷயத்தை குறித்து ஞான ஒன்று சிந்திச்சப்போ, சிந்திச்சு அதை குறித்து படிக்க ஆரம்பிச்சப்போ, இந்த சீட்டு போடுதல் என்ற அந்த காரியத்தை நான் சிந்தித்த பொழுது, ஈ சீட்டு இடுன்னு பரையின்றது பிராச்சீன காலம் முதலே புராதன காலம் முதலே ஈ சீட்டு இடுன்றதா ஒரு பரிபாடி உண்டாயிருந்து. சீட்டு போடு பார்க்கிறதான ஒரு காரியம் பழையமான நாட்களில் இருந்தே இருக்கிறதான ஒரு பழக்கமா இருக்கிறது. முகபட்சம் இல்லாத ஈ காரியங்களில் தீர்மானம் எடுக்கிறதுக்கு வேண்டி தெய்வத்தின்ட சகாயம் ஆவசியப்பட்டு கொண்டு மற்றவர் ஆர்க்கும் புத்திமுட்டுண்டாகாது தெரஞ்செடுக்க வேண்டிய ஒரு பிரயத்னமான ஈ சீட்டிடுக என்று பரையின். பாரபட்சம் இல்லாமல் யாருக்கும் எந்த சங்கடமும் உண்டாகாமல் தேவனுடைய உதவியோடு கூட செய்யப்படுகிற ஒரு காரியம் தான் சீட்டு போடுதல் என்றதான விஷயம். யகூதன்மார் இடையிலும் ஈ சீட்டிடியில் உண்டாயிருந்தது. அது ஒரு சர்வசாதாரணமாயிட்ட ஒரு விஷயமாயிருந்தது. யூதர்களின் மத்தியிலும் இந்த சீட்டு போடுதல் என்றதான இந்த வழக்கம் சர்வசாதாரணமாயிருந்தது. ஆர்க்கெங்கிலும் ஏதெங்கிலும் ஒரு விஷயம் பரைய மற்றும் சீட்டிட்டு எடுத்ததா ஏதெங்கிலும் ஒரு விஷயம் பரைய மற்றும் சீட்டு போட்டு எடுத்ததான வேறொரு காரியத்தை உங்களால் சொல்ல முடியுமா?
மத்தியாசினே சீட்டிட்டு தேர்ந்தெடுத்தார். இயேசுவினுடைய இன்னொரு சீஷனாய் மத்தியாவை அவர்கள் சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார். மற்ற சில சந்தர்ப்பங்களை கூட நமக்கு சிந்திக்கலாம். மற்ற சில சம்பவங்களையும் நாம் காண முடியும். எடுக்கண்டா நியாயாதிபதிகள் புத்தகம் 20:9 சீட்டிட்டதாயிட்டு பரையுண்டு. நியாயாதிபதிகள் 20:9 சீட்டு போட்டதாய் பார்க்க முடியும். யுத்தம் செய்வான் புறப்படும்போ ஆரான புறப்படேண்டது என்ன அறியினதின் வேண்டி அவர் சீட்டிட்டு ஆளுகளை தேர்ந்தெடுக்குமாயிருந்தது. யுத்தம் செய்ய புறப்படும் பொழுது யார் முதலாவதாக புறப்பட்டு போக வேண்டும் என்பதற்காக அவர்கள் சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார்கள். பலஸ்தீன் தேசம் விபாகிச்சு கொடுக்கும்போது ஏதேது பிரதேசம் ஆர்க்கக்க வேணும் என்னுள்ளது சீட்டிட்டான கண்டுபிடிச்சது. பலஸ்தீன் தேசத்தை அவர்கள் பிரித்து கொடுக்கும் பொழுது எந்தெந்த பகுதி யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை சீட்டு போட்டு தான் தீர்மானித்தார்கள். சங்கே புஸ்தகம் 26:55 நம்பர்ஸ்11:11 பார்க்கிறோம் சீட்டு போடுகிறார்கள். அடுத்தது வெற்றி பெற்றவர்கள் அந்த கொள்ளை பொருளை பங்கிடுவதற்காக சீட்டு போட்டு அவர்கள் பங்கிட்டெடுத்தார்கள். சதிருஷி வாக்கியம் 16:33 நீதிமதிகள் 16:33 18:18 இந்த வசனங்களிலே இவிட வாய்க்கின்றது சம்சயகிரஸ்தமாய காரியங்களுடைய அதில் ஒரு தீர்மானம் எடுக்குவான் அவருக்கு கழியாது வரும்போ ஆ விஷயத்தின் சீட்டிடும் என்று காணுண்டு. தீர்மானம் எடுக்க முடியாத சில விஷயங்களுக்காக அவர்கள் சீட்டு போட்டு தீர்மானத்தை எடுத்தார்கள். பிறகு சீட்டு போட்டு விதமாய் தெரிந்தெடுத்ததாக வேதத்தில் எங்கும் அடையாளம் இல்லை. அதன்சேஷம் பரிசுத்தாத்மாவின் பிரவர்த்தனத்தின் விட்டு கொடுக்கையாயிருந்து பரிசுத்தாத்மாவான எல்லா காரியங்களையும் நியந்திரிச்சிருந்ததும் தெரிஞ்செடுத்திருந்ததும் ஆக்கி வச்சதும் நியமிச்சதும் எல்லாம். அதற்கு பிறகு பரிசுத்தாவியானுடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுத்து பரிசுத்தாவியானவரே தெரிந்து கொள்ளுதலும் ஆலோசனை கொடுக்கிறவராகவும் அவர் இருந்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். சீட்டிடில் என்று பரையின்றது புராதன காலம் முதலே உள்ள ஒரு ஒரு விஷயமாயிருந்தது. எனவே சீட்டு போடுதல் என்றதான விஷயம் பழமை நாட்களில் இருந்து முன் நாட்களில் இருந்ததான ஒரு வழக்கமாயிருந்தது. அது தெய்வீகமாயிட்டுள்ள கற்பனை என்னும் நான் பரணில்ல. அது தேவனுடைய கட்டளை என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. அங்க ஒரு ரீதி அவருடைய மத்தியில் உண்டாயிரு. அவிதமாய் ஒரு பழக்கம் வழக்கம் அவருடைய மத்தியில் இருந்தது. அங்க இவடையும் யோனையுடைய இவர் எல்லாம் கூட சேர்ந்திருந்து சீட்டிட்டு இவர்கள் எல்லாரும் அங்க சேர்ந்திருந்து சீட்டு போடுகிறார்கள். சீட்டு யாருடைய பேர்ல வீணும்? சீட்டு யார் பேர்ல விழுந்தது? யோனையுடைய பேரில் சீட்டு. யோனாவின் பேரிலே சீட்டு விழுகிறது. ஆ சிச்சுவேஷன் ஒக்கே ஒன்னு சிந்திச்சு நோக்கிக்க. அந்த சூழ்நிலையை சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கப்பல் நாத்து நிறைய ஆளுகள் இருக்குகையா? ஒரு கப்பலுக்குள்ள நிறைய யாத்திரிகள் இருக்கிறார்கள். பெருங்காற்று யெகோவையான பெருங்காற்று அடிப்பிச்சிருக்கிறது. இங்கே கர்த்தர் தான் பெருங்காற்றை வரப்பண்ணி இருக்கிறார். பெருங்காற்று நிமித்தம் கப்பல் ஆடி உலைகையான. இந்த கரும் காற்றினாலே கப்பல் அலைந்தாடுகிறது. அங்கோட்டு இங்கோட்டு அங்கோட்டு இங்கோட்டு ஜனங்கள் வீழுகையொக்க செய்கையா. என்ன கற்பனை ஞானங்க பாருங்க. கற்பனை செய்கிறேன், உள்ளே ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டு கீழே விழுந்து உலைந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் அத்தத்தோளம் அவர் நிரவிளிக்கின்றது. அவிதமாய் அவர்கள் கூக்குரலிடுகிறார். எல்லாரும் அவரவருடைய தேவனை விளிக்கின்றது. எல்லாரும் அவருடைய தேவனை கூப்பிடுகிறார்கள். പക്ഷേ இவிட எங்கொന்னும் சாந்தமாகுன்னு
ஆனால் ஒரு அமைதலும் அங்கே உண்டாகவில்லை. உறங்கி கிடந்தவனை தட்டி எழுந்தேல்பிச்சு அவனை கொண்டு பிரார்த்திப்பிச்சதும் விஷயத்தின் விடுதலை இல்லை. அடித்தட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவனை தட்டி எழுப்பி அவனை வைத்து ஜெபிக்க வைத்தும் அமைதல் உண்டாகவில்லை. இவட எல்லாவரும் எல்லா பிரயத்னமும் அவசானிப்பிச்சப்போல் ஒரு சீட்டு இட்டு இங்கே எல்லா முயற்சிகளும் தோல்வியை கண்ட பிறகு இப்பொழுது ஒரு சீட்டை போட்ட பொழுது ஆ சீட்டிட்ட சீட்டு எடுத்துட்டு ஒன்று நூத்து வாய்க்கணும் ஒன்று சிரதிச்சு வைக்க அந்த சீட்டை போட்டு அந்த சீட்டை எடுத்து வாசிக்கிறது ஒன்று கற்பனை பண்ணி பாருங்க. சீட்டு யோனியோட பேரில் வீணும். சீட்டு யோனாவின் பேருக்கு சீட்டு விழுகிறது. இப்போ எல்லாருடைய கண் எவிடையா? அப்ப எல்லாருடைய கண்ணும் யார பார்க்கும்? யோனியோட மேல நல்லது எல்லாருடைய கண். எல்லாரும் யோனாவை ஏற இறங்க பார்த்திருப்பான். எல்லாரும் ஈ யோனியை குறித்து நீ ஆணி பிரச்சனத்தின காரணம். எல்லாரும் அவனுக்கு நேராய் கையை நீட்டி சொல்லி நீ தான் காரணம் என்று சொல்லுகிறார். ஈ விஷயம் இத்தனத்தோளம் இவர் கஷ்டப்படுனதின காரணக்காரன் நீயா? ஓ, இவ்வளவு தூரம் நாங்கள் வேதனை அனுபவிப்பதற்கு காரணம் நீதான் என்று ஒரு சமூகத்தின் முன்பில் ஒருத்தன் ஒற்றப்படுந்து ஒன்று சிந்திச்சு நோக்கி. ஒரு முழு சமூகத்திற்கு முன்பதாக ஒருவன் தனிமைப்படுத்தப்படுகிறதை சிந்தித்து பாருங்கள். எல்லாருடைய கண்ணுகளும் கையும் அவன் மேல சூண்டப்படும். எல்லாருடைய கண்களும் விரலும் அவனுக்கு நேராய் நீட்டப்படுகிறது. ஒருவருத்தரும் அவனை வழக்கு பறையாந்தன யோனையை வழக்கு பறையாந்தன. எல்லாரும் யோனாவை திட்ட ஆரம்பிக்கிறார். இத்தனையும் கஷ்டப்பட்டுட்டும் அவன் நீ சும்மா கிடந்து உறங்குகையானோ? நாங்கள் எல்லாம் இவ்வளவு நேரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு கண்ணும் கைகளும் யோனிக்கு நேரே சூண்டப்பட்டு கண்களும் விரலும் யோனாவுக்கு நேராய் நீட்டப்படுகிறது. காரணம் என்ன? காரணம் என்ன? தெய்வ சன்னதியில் நின்று ஓடி போயதான காரணம். தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போனதுதான் காரணம். அவன் போய் தூங்கணும் நினைச்சான். தூங்குறதுக்கும் அவனுக்கு இடம் கிடைச்சு. அவன் தேவனுடைய சமூகத்தில் விலகி கப்பலின் அடித்தட்டில் போக போய் படுத்து தூங்குற வரை எல்லா சூழ்நிலைகளும் அவனுக்கு சாதகமாயிருச்சிருப்பார். ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, எல்லாம் ஓகே. எல்லா பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்ல. தெய்வம் சுவிசேஷம் பறையல்லையே போன. ஓகேயா, சுவிசேஷம் பறையனது எல்லாம் ரெடியா? தன்ன ஹிருதயத்தில் ஒரு திருப்தி. அவ யோனா தனக்கு தானே திருப்தி பட்டு கொண்டார். நான் தர்ஷீசுக்கு எதுக்கு போறேன்? சுவிசேஷம் சொல்லத்தான் போறேன். எல்லா சூழ்நிலையும் சாதகமாகத்தான் இருக்கு என்று அவரும் நினைச்சுக்கிட்டார். பட்சே பெட்டனான சிக்கலுக்குள்ளே அவர் மாட்டிக்கொள்வார் என்று அவருக்கு தெரியவில்லை. நம்முடைய ஜீவத்தோடு சேர்த்து நாம் சிந்திச்சு கொண்டிருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து சிந்தித்துக் கொண்டிருங்கள். இது வளரே கடினமேறிய ஒரு விஷயமான. இது மிகவும் கடினமான ஒரு காரியம். இது ஒரு கதை போல நமக்கு தோணியாலும் நம்மே தெய்வசன்னதியிலேக்கு கொண்டு வந்து நிறுத்தும்போதான இதின் இந்த காட்டின்யம் நமக்கு மனசிலாகுது. இதை நாம் ஒரு கதை போல வாசித்தாலும் இதில் இருக்கிறதான ஆழத்தை நாம் நம்மோடு ஒப்பிட்டு நாம் சிந்திக்கும் பொழுதுதான் இதனுடைய முக்கியத்துவத்தை விஷயத்தை நன்றாய் புரியும். யோனா வலிய தற்றொன்னும் அல்ல செய்தே. யோனா பெரிய தவறு ஒன்றும் செய்யவில்லை. പക്ഷേ நமக்கு அங்க தோணும். ஆனால் நமக்கு அப்படி தெரியும். പക്ഷേ தெய்வசன்னதியில் அது வலிய தற்ற. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அது ஒரு பெரிய தவறு. காரணம் ஒரு தெய்வ பைதலினே சம்பந்தித்தோளோ அவன் நிற்கேண்ட ஸ்தலம் தெய்வ ஆரம்பம் வாழ்க்கையை பிடித்து
எல்லாவராலும் நாம் விரல் சூண்டப்படுகிறது. இதின் மத்தியிலே தான் எல்லாராலும் நாம் விரல் நீட்டப்படுகிறோம். இதுவரை யாரும் ஒன்றும் இண்டதில்ல. அதுவரைக்கும் ஒருவரும் ஒன்றும் பேசுவதில்லை. இதுவரை யாருக்கும் அறியத்தில்லை யோனாவை குறித்து. இதுவரைக்கும் யாருக்கும் யோனாவை குறித்து தெரியாது. பிரவாசகன் என்ற லேபிள் மட்டுமே உள்ளது. தீர்க்கதரிசி என்றதான அந்த 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 பெயர் மட்டும் தான் இருக்கிறது. പക്ഷേ பெட்டனான தெய்வத்தின் திருஷ்டியில் இருந்து தான் மாற்றப்படுவதும். ஆனால் திடீரென்று தான் தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய பார்வையில் இருந்து அவன் விலக்கப்படுகிறான். மற்றவர்களால் விரல் சூண்டப்படுகிறது. மற்றவர்களால் அவன் விரல் நீட்டப்படுகிறது. பிரிய தேவபைதலே நம்முடைய ஜீவத்தை நாம் சிந்திக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையை சற்று கவனித்து பாருங்கள். இதக்க கதை போல நமக்கு தோணியால நம்மே குறிச்சுள்ள தெய்வத்தின் ஒரு ஜாக்ரத நிர்தேசமான இது. இது கதை போல நமக்கு தோண்டினாலும் நம்மை குறித்துதான தேவனுடையதான ஒரு 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 அறிவுரையாக இருக்கிறது. பெட்டன் சிலப்போ மற்றவர்களால் கை சூண்டப்படும் சாகஜரியம் கடந்து வர. திடீரென்று மற்றவர்களால் நாம் விரல் நீட்டப்படுகிற ஒரு காரியம் நமக்கு ஏற்படும். எல்லாவருடைய கண்ணுகள் நம்மிலேக்கு கடந்து வருவது காணாம். திடீரென்று எல்லாருடைய கண்களும் நம்மை பார்க்கிறது. இப்போ யோனா லஜ்ஜிதனாய் திரிய. இப்பொழுது யோனா வெட்கத்துக்குட்பட்டவனாய் மாறிவிட்டான். சீட்டு யோனியோட பேர் வந்தப்போ இப்பொழுது சீட்டு யோனாவின் மேல் விழுகிறது. எல்லாவருடைய கண்ணுகள் யோனா மேல் பதிச்சு. எல்லாருடைய கண்களும் யோனாவின் மேல் பதிக்கப்படுகிறது. எல்லாரும் நிலவிழிச்சதின்ற காரணம் ஈ மனுஷனா. எல்லாரும் குக்கரில் இட வேண்டியது அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது காரணம் இவன் தான். எட்டாம் வாக்கியத்தில் என்ன சிந்திச்சு? எட்டாம் வசனத்தை கவனிங்க. அவர் அவனோடு பிடிக்கப்பட்டால் எல்லாரும் சேர்ந்து ஒராளோடு தன்ன சோதியம் சோதிக்கும். அன்பானவர்களை பிடிக்கப்படும் பொழுது எல்லாரும் சேர்ந்து ஒருவனிடத்தில் கேள்வி எழுப்புவார். அதுவரை யாரும் சோதிக்கானும் பரையானும் ஒன்றும் இல்லங்கிலும் அதுவரைக்கும் யாரும் கேட்கறதுக்கு இல்லாம இருந்தாலும் நம்மள யாரும் சந்திக்காம போலும் இல்லங்கிலும் நம்ம கவனிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லாம இருந்தாலும் இங்கே ஒன்று பிடிக்கப்பட்டால் எல்லாரும் சேர்ந்தாயிருக்கும் நம்மோட சோதியம் சோதிக்கும். இப்படி பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளும் பொழுது பிடிக்கப்படும் பொழுது எல்லாரும் கேள்வி எழுப்புவார். ஒருபட்சே வலிய பாபம் ஒன்றும் இல்ல நம்ம சிந்திக்கலாம். ஒருவேளை பெரிய தவறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கலாம். தெய்வசன்னதியில் நின்று வன்னியப்பட்டு போகுவது வலிய பாபம் தன்னே. தேவனுடைய சமூகத்தில் இருந்து விலகி செல்வது பெரிய பாபம். ஒருபட்சே யோனாவுடைய சரித்திரம் இத்தனைத்தோளம் அங்கு விபுலீகரிக்கணுமென்ற சிந்தை தோணா நமக்கு. ஒருவேளை யோனாவினுடைய சரித்திரத்தை இவ்வளவு விவரிக்க வேண்டுமா என்று நீங்கள் சிந்திக்கலாம். இது சிம்பிளாயிட்டு படிச்சால் தெய்வசன்னதியில் நின்று கடந்து போகுவதின் தோஷம் நமக்கு அறியன் பற்றிகையில்ல. இங்கே இதை சிம்பிளாக நாம் நினைத்தால் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போகிறதுனுடைய தீமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். இது நமக்குள்ள ஒரு முன்னறிவிப்பான. இது நமக்கு தேவன் சொல்கிறதான ஒரு முன்னறிவிப்பாக ஒரு ஜாக்கிரதா நிர்தேசமான ஒரு முன்னறிவிப்பாக ஒரு ஜாக்கிரதை அறிவிப்பாக இருக்கு. எல்லாருடைய கண்ணுகள் ஒற்றை யோனையிலேக்கு சிந்திக்கும். எல்லாருடைய கண்களும் ஒரே யோனாவை பார்த்து அவர் அவனோடு அவர்கள் அவனை நோக்கி ஆருட நிமித்தம் அனர்த்தம் நம்முட மேல் வந்து என்ன நீ பரஞ்சு தரணும். யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். சில சோதிங்களான அவட சோதிக்கின்றது. சில கேள்விகளை கேட்கிறார்கள். நீ குற்றக்காரனாணும் நீ தான் நின்ற வா கொண்டு பரையணும் என்ன பரிபாடியான இவர் இவட எடுக்கிறது. அவர்கள் சொல்லுவதனுடைய காரணம் என்னவென்றால் நீ தான் இதற்குரிய காரணம் என்பதை நீயே உன் வாயினால் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார். நீ குற்றக்காரனாணும் நீ தான் வரணை போலீஸாக பரப்பிக்கிறது போல நீ தான் குற்றக்காளி என்பதை நீயே உன் வாயினால் சொல்ல வேண்டும். பலப்பழும் போலீஸ்னேக்க நமக்கு பேடிய பட்ச தெய்வத்தை பேடி இல்ல. பல நேரங்களும் போலீஸ்காரங்களை எல்லாம் நாம் பயப்படுறோம். அவங்களும் இப்படிதான் செய்யறாங்க. ஆனா நாம் பல நேரத்தில் தேவனை குறித்து பயப்படுறது இல்ல. போலீஸ்னே காட்டி தெய்வத்தை பயப்படணும் என்ற திருவசனம் நம்மை படிப்பிக்கிறது. போலீஸை விட தேவனுக்கு நாம் பயப்படணும். இவட பரையணும் நீ ஞங்களுக்கு பரஞ்சு தரணும் ஆருட நிமித்தம் ஈ தெட்டு ஈ இங்கனെയുള്ള பிரச்சனங்கள் சம்பவிச்சு இந்த ஆபத்து நமக்கு யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். ஈ அனர்த்தம் வர ஏதோ ஒரு காரணம் உண்டு அல்லே என்னல்லையே சோதிக்கனே. அவர்கள் சொல்வதனுடைய அர்த்தம் இதுதானே. இந்தக்கெல்லாம் காரணம் வேறனோ ஏதோ இருக்குது என்பது என்ற அர்த்தத்தில் தானே கேட்கிறார்கள். இதை பதிலே நம்ம குடும்பத்தில் நம்ம வியக்திபரமான ஜீவிதத்தில் நம்ம தேசத்தில் அனர்த்தம் சம்பவிக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு என்னுள்ளது நாம் மறந்து போகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேசத்தில் ஏதோ ஒரு ஆபத்துகள் சம்பவிப்பதற்கு காரணம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகும். எப்படியோ தெய்வ பைதல் அல்பமாக
வந்து என்னதின் பேரில் ஆயிருக்கும் ஒருபட்சம் வலிய பிரச்சனம் உண்டாகும். ஒருவேளை தேவனுடைய பிள்ளை எங்கோ தேவனுடைய சமூகத்திலிருந்து சற்று விலகினான் என்பதனாலே தான் சில பிரச்சனைகள் என்ன பாருங்க. நாம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னாது போகிறது, ஐயோ நான் விலகி போய் என்று பார்த்து அங்க ஓடி போகிறது, மடங்கி வருவானுள்ள சாத்தியதை நமக்குண்டு என்று சொல்லி நாம் நம்மை நாமே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே தள்ளிவிடக் கூடாது. நாம் திரும்பி வருவதற்கும் வாய்ப்பு. இவட எல்லாரும் யோனியுடைய நேரே கை சுண்டி கொண்டு பரைய நீ பரையணும் ஈ அனர்த்தம் வரான் என்ன காரணம். எல்லாரும் யோனாவுக்கு நேராக விரல் நீட்டி சொல்லுகிறார்கள், நீ சொல்ல வேண்டும் இந்த ஆபத்து வருவதற்கு காரணம் நீ பரகா, நீ சொல்லு. இரண்டாவதாய் பரந்த இந்த தொழில் எந்த உன் தொழில் என்ன, நீ எவ்வளவு நின்று வரணும். சில சோதியம் ஒரு அஞ்சு சோதியமான அவட சோதிக்கின்றது. ஐந்து கேள்விகள் அங்கே கேட்கிறார்கள். உன் தொழில் என்ன, நீ எங்கே இருந்து வருகிறாய், நின்ற நாடு எது, உன் தேசம் எது, நீ ஏது ஜாதிக்காரன், நீ என்ன ஜாதியான். அந்த ஆதார் கார்டு ஒன்னும் இல்லாருந்து அன்றைக்கு ஆதார் கார்டு ஒன்னும் இல்ல. இந்த ஆதார் கார்டு உள்ளான்ற எடுக்கு ஆதார் கார்டு வந்து பதில் அதான் எல்லாம் உண்டு. இப்ப ஆதார் கார்டு போட்டோடனே அவன் எங்க இருந்து எல்லாமே ரகசியம் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிடும். நீ எவ்வளவு நின்று வந்ததான, எங்கிருந்து வந்தவன், நீ தொழில் எந்தான், உன் தொழில் என்ன, நீ நாடு எது, உன்னுடைய தேசம் எது, நீ ஏது ஜாதிக்காரன், நீ என்ன ஜாதி. அஞ்சு காரியங்கள் சோதிக்கின்றது. இந்த ஐந்து கேள்விகள் கேட்பதற்கு பாவம் பிடிக்கப்பட்டவன் சில மறுபடி வரையினது கண்டேன். அவன் பிடிக்கப்பட்டவனாகிய அந்த யோனா சொல்லுகிற பதிலை பாருங்கள். தெய்வ சாநித்தியத்தில் இருந்து ஓடி போகுந்தவன் ஒரு திவசம் மற்றவர்களால் பிடிக்கப்படும். தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போகிறவன், விலகி ஓடி போகிறவன் மற்றவர்களால் ஒரு நாளிலே நிச்சயமாய் பிடிக்கப்படுவான். அவர் சோதிக்கும் சகல சோதியத்தினும் உத்தரம் பரையேண்டி வரும். அன்றைக்கு அவர்கள் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இவட யோனா பரையின சில மறுபடிகளும் சந்திச்சு இங்க யோனா சொல்லுகிற சில பதிலை பாருங்கள். ஒன்பதாம் வாக்கியம் ஒன்பதாவது வசனத்திலே, அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமி உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். தன் சோதிச்ச சோதியத்தின் மறுபடி பரையண்டி வந்து தன்னை ஜீவத்தை குறித்து தன் வெளிப்படுத்தி வந்து அவன் இடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவன் பதில் கொடுக்க வேண்டி வந்தது. தன்னுடைய வாழ்க்கையை அவன் வெளிப்படுத்த வேண்டி வந்தது. யோனா ஆரானது மாத்திரமல்ல, தான் செய்த காரியம் கூட பரையண்டி வந்து. யோனா யார் என்பதை மாத்திரமல்ல, அவன் செய்த விஷயத்தையும் கூட அவன் சொல்ல வேண்டும். பிரிய தேவ பிடிக்கப்பட்டால் நீ எவிடுந்து வந்து என்று மாத்திரமல்ல, நீ செய்த தெற்றந்தான்னு கூட பரையண்டி வரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பிடிக்கப்படும் பொழுது நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்பது மாத்திரமல்ல, நீங்கள் செய்த தவறையும் சொல்ல வேண்டி வரும். யோனா பரஞ்ச காரியம், ஞான பயப்பட்டவனோடு நீ எந்தினங்கன செய்து என்று பரഞ്ഞു. அவன் அவரோடு அறிச்சிருந்தது கொண்டு அவன் யெகோவேட சன்னதியில் നിന്ന് ஓடி போகுന്നു എന്ന് അവർ അറിഞ്ഞു. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். ஈ சத்தியம் வெளிப்படுத்தும் அது மலையாளத்தில் திருச்சா ஒன்று வாய்க்கின்றது. யோனா தெய்வ சன்னதியில் നിന്നാണ് ஓடி போயது എന്നുള്ള விஷயங்கள் அவட പറയേണ്ടി വന്നു. கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நான் விலகி ஓடி போகிறவன் என்ற விஷயத்தை கூட யோனா அங்கே சொல்ல வேண்டி வந்தது. தன் பரஞ்சப்போ இங்கே பார்த்து, ஞான ஒரு எப்ராயன், கடலும் கரையும் உண்டாக்கி சொர்க்கிய தெய்வமாய யெகோவையே பஜிச்சு வருந்து. நான் ஒரு எபிரேயன், சமுத்திரத்தை பூமியினை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாய கர்த்தரிடத்தில் பஜிச்சு வருந்து, ஆராதிச்சு வருந்து, நான் பயபக்தி உள்ளவன். அதுசேஷம் தான் இங்கே பரஞ்சிருந்தது கொண்டு ஈ விஷயம் அவர் அறிஞ்சு என்னோட வாய்க்குண்டு. நான் பயபக்தி உள்ளவனாய் இருந்தும் நான் அவருடைய சமூகத்தை விலகி போகிறவன் என்று அவன் அறிவித்தபடி இருந்திருந்தான் என்பதையும் அங்கே புரிந்து கொள். இது கேட்டப்போழான அவர் அத்தியந்தம் பயப்பட்டது. இவ்விதமாய் பயபக்தி உள்ளவனாகிய நான் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்பதை அவன் அறிவித்தபடியினாலே தான் அவர்கள் மிகவும் பயந்து, ஏன் இதை செய்தாய் என்று கேட்கிறார்கள். ஐயோ எந்திரா, நீ இங்கே செய்தது, நீ ஏன் இதை செய்தாய். இவர் கிறிஸ்தியானிகள் அல்ல, கிறிஸ்தியானி என்று மாத்திரமல்ல, இவர் தெய்வ பக்தி உள்ளவர் அல்ல, இவர் யதார்த்த ஜீவனுள்ள தெய்வத்தின் மக்கள் அல்ல. இந்த கேள்வி கேட்கிற இந்த ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, இல்லை என்றால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளும் அல்ல, அவர்கள் புறஜாதிகள்.
പക്ഷേ ഇവർ പറയുന്നത് ആദ്യം നിങ്ങൾ ആറാം വാക്യം ശ്രദ്ധിച്ചാൽ പറയും നീ നിന്റെ ദൈവത്തോട് നിലവിളിച്ച് അപേക്ഷിക്കും ഒരു പക്ഷേ നിന്റെ ദൈവം നമ്മയും കൂടെ വിടുവിക്കും ആരാധനത്തിൽ നീ ഉന്നുടേ ദേവനെ നോക്കി കൂപ്പിട് ഉന്നുടേ ദേവൻ ഒരുവേളെ എങ്ങളെയും വിടുവിപ്പാറുണ്ട് ഇവർ ആരാധിക്കുന്ന ദേവൻ വേറെ பிரஜாதிகளாகிய அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தையும் தெய்வ பயத்தையும் கவனியுங்கள். பலப்பழும் இக்காலகட்டத்தில் சிரித்தாலும் நமக்கு ஒன்று மனசிலக்கான் கழியும். இக்காலகட்டத்திலும் நாம் இதை கவனித்தால் புரிந்து கொள்ள முடியும். தெய்வ பயம் என்ன நமக்கு வளர குறவான பல நேரங்களிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலே மிகவும் குறைவாக இருக்கு. தெய்வத்தை பயப்படுத்த ஆனால் நம்மை விட அதிகமாக புறஜாதிகள் கர்த்தருக்கு பயப்படுகிறார். நமக்கு பயம் இல்லாததற்கு காரணம் என்னன்னு நாம் பயப்படாம போறதுக்கு காரணம் என்ன தெரியும்? நம்ம தெய்வத்தை பயப்படணும் என்ன லைசன்ஸ் வாங்கிச்சிருக்கோம். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று நம்ம லைசன்ஸ் வாங்கி இருக்கிறதுனால எனக்கு பயம் உண்டு. நான் தெய்வத்தை சேவிக்கிறவன் ஆ ஒரு ஒரு லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். நான் தெய்வத்தை பயப்படணும். பட் லைசன்ஸ் மட்டுமே உள்ள நம்ம ஜீவத்தில். நாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நாம் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். அந்த லைசன்ஸ் மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. இதுகொண்டு பட்சே நமக்கு பயம் இல்ல. தெய்வம் நம்மளை ஒன்னும் செய்யத்தில்லன்னு உறப்பா நமக்கு. எனவே கர்த்தர் நம்மை ஒண்ணுமே செய்ய மாட்டார் என்று பயப்படாம இருக்கிறோம். விஷயம் மனசிலாயோ? புரிந்து கொள்கிறீங்க? சத்த மாறி போகிறதே. கவனத்தை சிதற விடாதீங்க. நம்முடைய உறப்பந்தா தெய்வம் நம்மை ஒன்னும் செய்யல. நமக்கு இருக்கிற என்ன தைரியம்னா ஆண்டவர் நம்மை ஒன்னும் செய்ய மாட்டார். நமக்கு ஆ லைசன்ஸ் உண்டு. தெய்வம் நம்ம சிநேகிக்கணுண்டு இல்லங்கில் தெய்வம் நம்ம சிஷிக்கத்தில் ஈ ஒரு உறப்பை நம்ம நாம் பிராபிச்சிருக்கையா. நமக்கு அந்த லைசன்ஸ் இருக்கிறதுனால நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்ற லைசன்ஸ் இருக்கிறதுனால அவர் ஒன்றும் நம்மளை செய்ய மாட்டாருங்க நாம் நினைச்சுக்கிறோம். அதுகொண்டு நமக்கு இஷ்டமுள்ளதெல்லாம் அங்கே செய்துட்டு தெய்வமே என்று நாம் நிலவிளிக்குவோம். எனவே நமக்கு இஷ்டமானது எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஆண்டவரே என்று நாம் குரல் எடுக்கிறோம். പക്ഷേ പലപ്പോഴും മറ്റുള്ളവർ ഭയപ്പെടുന്ന അത്ര പോലും ഭയം ദൈവ പൈതൽ എന്ന് പറയുന്നത് നമുക്കില്ല. പല നേരങ്ങളും മറ്റവർ ഭയപ്പെടുകിற അളവുക്ക് കൂട ദൈവ പിള്ളകൾ എന്നവർക്ക് ഭയമില്ലാതെ പോയിവിടുകയാണ്. ഈ പുരുഷന്മാർ അന്യ പുരുഷന്മാർ ചോദിച്ചു. 11 വാക്യം ശ്രദ്ധിച്ചേ. 11-ാം വചനത്തെ ഗമനിങ്ങൾ അന്ത പുരജാതികൾ കേൾക്കുകാർ. അവർ ചോദിച്ച ചോദ്യം നീ എന്തിനങ്ങനെ ചെയ്തു. അവർ ലിവിധമായി കേൾക്കുന്ന 10-ാം വചനത്തിൽ നീ ഏൻ ഇതൈ ചെയ്താ. സോ അന്യ പുരുഷന്മാർ ചോദിച്ച ചോദ്യം കണ്ടു. അന്ത മനുഷ്യർ കേട്ട കേൾവിയെ പാരുങ്ങ. അയ്യോ യോനായേ നീ എന്തിനങ്ങനെ ചെയ്തു. ദൈവസന്നിധി വിട്ട് എന്തിനാ നീ ഓടിപ്പോയത്. യോനാവേ നീ ഏൻ ഇതൈ ചെയ്താ. ഏൻ കർത്തരുടെ സമൂഹത്തിന് വേണ്ടി വിട്ട് ഓടിപ്പോണായ. കടലും കരയും ഉണ്ടാക്കിയ സർവശക്തിയുള്ള ദൈവത്തെ ഭജിച്ചു വരുന്ന നീ എന്തിനു ദൈവസന്നിധിയിൽ നിന്ന് അന്യപ്പെട്ടു പോയി. ദൈവസന്നിധിയിൽ നിന്ന് ഓടി சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்கிற அவரை ஆராதிக்கிற நீ ஏன் அவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போனா? இது யோனாக்கு அறியத்தில்லை. இது யோனாவுக்கு தெரியாதா? லைசன்ஸ் உள்ளவன் அல்ல யோனா. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்ற லைசன்ஸ் வச்சிருக்கிறவன் தானே. தெய்வ பக்தி உள்ளவன் அல்ல யோனா. தேவ பக்தி உள்ளவன் தானே. பிரவாசகன் அல்ல யோனா. தீர்க்கதரிசி தானே. தெய்வத்தில் இருந்து பிராபிக்கிறவன் அல்ல யோனா. தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறவன் தானே. இதெல்லாம் உண்டாயிட்டும் ஈ பயம் அவனில்லாது போய். இந்து எல்லாமே அவனுக்கு இருந்தும் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இல்லாமல் போய். இது ஒண்ணும் இல்லாதிருந்த அன்யன் தெய்வத்தை பயப்படுது.
ஆனால் இதை ஒன்றுமே இல்லாத அந்த புறஜாதிகள் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். நம்முடைய மனதை பார்த்து நாம் இந்த கேள்வி எழுப்பி பார்க்கலாம். சில பிரச்சனங்கள் நம்முடைய ஜீவத்தில் வந்து ஆஞ்சடிக்கிறது முன்பே நம்முடைய ஹிருதயத்தோடு நாம் வந்து ചോദിച്ചே ஐயோ ஹிருதயமே நீ எந்திரே தெய்வத்தை விட்டு அகந்து. சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அடிப்பதற்கு முன்னதாக நாம் நம்முடைய ஹிருதயத்தை பார்த்து கேள்வி கேட்கலாம், என் மனமே என் ஆத்மாவே நீ ஏன் இதை செய்தாய்? சில காரியங்கள் செய்து மற்றவர்களை கொண்டு பறைப்பிக்கிறதுக்கு முன்பு, சில விஷயங்களை செய்து மற்றவர்கள் நம்மை குறை கூறுவதற்கு முன்னால், சில விஷயங்கள் செய்யின்றது முகாந்திரம் எல்லாருடைய கழிகள் சூண்டப்படுவதற்கு முன்பு, சில விஷயங்கள் செய்து மற்றவர்கள் நமக்கு நேராய் கரம் நீட்டுவதற்கு முன்னால், சில பிரவர்த்திகள் செய்து எல்லாருடைய கண்ணுகள் நின்னே மாத்திரம் நோக்குவதற்கு முன்பு, சில காரியங்களை செய்வதனால எல்லாருடைய கண்களும் உண்மையில் பதிக்கப்படுவதற்கு முன்னால், ஆத்மாவே நீ மடங்கி வா, ஆத்மாவே நீ திரும்பி வா, நீ ஹிருதயம் கொண்டு தூர போகாதே, நீ ஹிருதயத்தினால் அவரை விட்டு விலகி போகாதே, நீ அதரம் கொண்டு தெய்வத்தை பெகுமானிக்கணும் என்று பறந்துட்டு ஹிருதயம் கொண்டு தூர போகாதே, நீ உதடுகளினால் அவரிடத்தில் நெருங்கி ஹிருதயத்தினால் விலகுகிறாயே, ஹிருதயம் கொண்டு நீ தூர போயால் நீ பிடிக்கப்படும் ஒரு திவசம் வரும், ஹிருதயத்தினால் நீ விலகுவாய் என்றால் நீ பிடிக்கப்படுகிற ஒரு நாள் இருக்கிறது, தெய்வ சன்னதியில் நின்று ஓடி போகாதே, நீ தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போகாதே. 11 வாக்கியம் நமக்கு நடத்த வைக்கலாம். 11 வசனத்தை கவனியுங்கள். என்னால் சமுத்திரம் மேல்க்கு மேல் அதிகம் மற்றவர்கள் நமக்கு நேராய் கரம் நீட்டும் பொழுது, தெய்வ சன்னதியில் நின்று அகன்று போயதின் நிமித்தம் மற்றவர் நம்முடைய மேலே சோத்தியம் சோதிக்கப்படும் பொழுது, தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போனதின் நிமித்தம் நமக்கு எதிராய் அநேக கேள்விகளை நமக்கு எதிரே கேட்கும் பொழுது, பிரச்சனம் ஒன்றும் அடங்காது வரும்போது, பிரச்சனைகள் தீர்வுக்கு வராமல் இருக்கும் பொழுது, சாகசரியங்கள் மேலுக்கு மேல் அதிகமாகும் போது, சூழ்நிலைகள் மேலுக்கு மேலாக அது கொடூரமாய் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது, இப்போ ஜனங்கள் சோதிக்கும் ஞங்கள் எந்த செய்யல, இப்பொழுது ஜனங்கள் கேட்பார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏதெங்கிலும் விஷயத்தோடுள்ள பந்தத்தில் மற்றவரால் விரல் சூண்டப்படுதுவோ, ஏதாவது காரணத்தினாலே மற்றவர்கள் நமக்கு நேராக விரல் நீட்டுகிறார்களோ, நிசாரமென்று நாம் சிந்திக்கின்ற விஷயமாயிருக்கும் சிலப்போ வலிய விஷயமாயிட்டு மாறும், நாம் ஒருவேளை சாதாரணம் என்று நினைக்கிற விஷயங்கள் தான் பெரிய விஷயங்களாய் மாறி போகிறது. പക്ഷേ எல்லாம் ഒന്നും பயப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு, பயப்பட வேண்டாம், எல்லாவற்றுக்கும் பரிகாரம் உண்டு, ஒருபட்சம் தெய்வ சன்னதியில் அல்பம் விட்டு கொடுத்ததாயிருக்கும் காரணம், ஒருவேளை தேவனுடைய சமூகத்திலிருந்து சற்று விலகினது தான் காரணமாக இருக்கலாம், ஒருபட்சம் தெய்வ சன்னதியில் ஒன்று மாறி சிந்திச்சதாயிருக்கும் காரணம், ஒருவேளை தேவனுடைய சமூகத்திலிருந்து சற்று நம்முடைய நினைவை மாற்றி சிந்தித்தது காரணமாயிருக்கும், மாறி சிந்திச்சதாயிருக்கும், ஒருபட்சம் மற்றவரால் விரல் சூண்டப்படுன விஷயம், அவ்விதமாய் மாற்றி சிந்தித்தது தான் மற்றவர்கள் நமக்கு நேரே விரல் நீட்டுவதற்கு காரணமானது. பிரிய தெய்வ பைதலே, தெய்வ சன்னதி விட்டு ஓடி போய் மற்றொன்னு செய்யாதிருப்பான் நாம் சூட்சிச்சு கொள்வி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் நின்று விலகி வேறொன்றை செய்யாமல் இருப்பதற்கு நம்மை காத்துக்கொள்வோமாக. ஒருபட்சம் எல்லாரும் நம்முடைய மேல் விரல் சூண்டுண்டு எங்கில், ஒருவேளை நமக்கு நேரே எல்லாரும் விரல் நீட்டினாலும், இவட யோனியோட நேர எல்லாரும் விரல் சூண்டி இருக்குகையா, இங்க யோனாவுக்கு நேராக எல்லாரும் விரலை நீட்டி, யோனே நீ பரா, இப்போ நான் என்ன செய்யணும், யோனா நீ சொல், நாங்க என்ன செய்யணும், ஒருபட்சம் மற்றவர் நம்மோட அங்க என்னங்கிலும் சோதியம் சோதிக்கின்றோ, ஒருவேளை நம்மிடத்தில் மற்றவர்கள் ஏதாவது நம்மிடத்தில் அப்படி கேட்கிறார்களா, ஏதெங்கிலும் ஒரு பிரச்சனத்தின் மத்தியிலூடையானோ கடந்து போகுது, ஏதாவது ஒரு பிரச்சனையின் மத்தியிலே விதமாய் கடந்து போகிறோமா, மடங்கி வருவானுள்ள சாத்தியதை உண்டு, நாம் திரும்ப வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கு, தெய்வசரதியில் சமர்ப்பிக்குவானுள்ள சாத்தியதை, தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தெய்வமே இந்த பிரச்சனம் ஒன்று சாந்தமாக்கணுமே என்று பரிவானுள்ள சாத்தியம் நமக்கு, ஆண்டவரே இந்த பிரச்சனை ஒன்று அமரும்படி செய்யும் என்று சொல்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது, அவர் எல்லாரும் சேர்ந்து வந்து சோதிச்சு இப்போ நாங்கள் எந்த செய்யணும், அவர் எல்லாரும் சேர்ந்து வந்து கேட்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் என்ன செய்யணும், ஒருவன் தெற்று முகாந்திரம் எல்லாரும் கஷ்டப்படுவதினேக்கால், ஒருவனுடைய தவறு நிமித்தமாக எல்லாரும் நெருக்கப்படுவதை காட்டிலும், ஒருவன் செய்த தெற்று கொண்டு எல்லாரும் கஷ்டப்படுவதினேக்கால், ஒருவன் செய்த தவறினாலே எல்லாரும் நெருக்கத்தை அனுபவித்து காட்டிலும், இந்த விஷயங்களுக்கு முறிச்சு முறிச்சு பறையும்போது நீங்கள் அதை விட்டு போகிறது, இந்த காரியங்களை நான் நிறுத்தி சொல்லும் பொழுது நீங்கள் அவை விட்டு விடாதீர்கள்,
ഈ അനർത്ഥത്തിന് ഉത്തരവാദിയ നീയാണ്, ഞങ്ങളല്ല, നീയാണ് എന്ന് മറ്റുള്ളവർ ചൂണ്ടുമ്പോൾ, വിരൽ ചൂണ്ടുമ്പോൾ, இந்த பிரச்சனைக்கு காரணம் நாங்களல்ல நீதான் என்று மற்றவர்கள் விரல் நீட்டி சொல்லும் பொழுது എന്തു ചെയ്യണം എന്ന് ഒരുപക്ഷേ ഹൃദയം കൊണ്ട് വേദന അനുഭവിക്കുന്ന ആരെങ്കിലും എന്നെ കേൾക്കുന്നുണ്ടെങ്കിൽ ഒരുവേളை என்ன செய்யணும் ஆண்டவரே എന്ന് சொல்லி ഹൃദയത്തിൽ தேவனை നോക്കി കേക്കற யாராவது ഒറ്റൊരു മനുഷ്യൻ നടുവിൽ നിൽക്കുമ്പോൾ എല്ലാവരുടെയും കണ്ണുകൾ അവനെ മാത്രം നോക്കി നിൽക്കും. ഒരുവൻ மட்டும் தனியே நடுவே மத்தியில் நின்று கொண்டிருக்கும்போ எல்லாருடைய கண்களும் அவனை சுற்றி கப்பலில் மீண்டும் மீண்டுமாய் சமுத்திரம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் 13வது வசனத்திலும் பார்க்கிறோம். இந்த விஷயம் நடக்கும்தே உள்ள பிரச்சனங்க கொடூரமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த உரையாடல்கள் சம்பாஷணைகள் எல்லாம் போய் கொண்டிருக்கிற அதே நேரத்திலும் கடல் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறது. யோனாவின் முகத்தை கொஞ்சம் ஸ்ரத்திச்சு நோக்கிங்க. யோனாவினுடைய முகத்தை சற்று கவனித்து பாருங்க. யோனாவின் முகம் எங்க இருக்கியா? யோனா முகம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய தவறு தான் இப்பொழுது சம்பவித்திருக்கிறது. மற்றவர்கள் ஆ விஷயத்தின் மத்தியத்தில் எல்லாவராலும் நோக்கப்பட்டபோல் ஒரு விஷயத்தின் மத்தியில் எல்லாரும் அவனை கவனித்த பொழுது யோனா പറയുന്നു, நான் ஒழிஞ்சு போயால் உங்களுக்கு சமாதானம் கிட்டும். யோனா சொல்கிறான், நான் இந்த இடத்தில் இல்லாமல் இருப்பேன் என்றால் உங்கள் நீங்கள் உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகிவிடும், நீங்கள் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இந்த கப்பலில் இருந்து நான் ஒழிஞ்சால் இந்த கப்பலில் இருந்து எங்களை என்னை நீங்கள் எடுத்து போட்டு விடுவீர்கள் என்றால் இந்த கப்பலில் இருந்து நீங்கள் என்னை எடுத்து வெள்ளத்திலே கிட்டால் உங்களுக்கு சமாதானமா? இந்த கப்பலில் இருந்து என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது நீங்கள் உங்களுடைய பிரச்சனை சமாதானத்துக்கு வந்துவிடும். இந்த சாகஜிரி வந்து சிந்திச்சே இந்த சூழ்நிலையை சற்று கவனித்து பாருங்கள். தன்னை எடுத்து சாட மாட்டதில்லல்லோ, அவன் தனியே தண்ணீரில் குதிக்க முடியாதல்லவா? அதப்ப ஆத்மஹத்தியாயிட்டு மாறும், அப்ப தற்கொலையா மாறிடும். பாருங்க அவர்கள் எல்லாரும் கேட்டபொழுது இவனுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிற. என்னை எடுத்து சமுத்திரத்தில் இட்டு கழுவி, என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்போ சமுத்திரம் அடங்கும், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என்ற நிமித்தம் ஈ வலிய கோல் உங்களுக்கு தட்டியிருக்கிறது என்று நான் அறியுன்னு. என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். எட்டாம் வாக்கியத்தில் அல்லே நம்ம கேட்டது ஈ அனர்த்தம் ஆறு நிமித்தம் வந்து நீ பறகா என்று சொல்லிச்சில்லே. எட்டாம் வசனத்துல அவங்க கேட்டாங்க, கேக்குறாங்க பாத்தீங்களா, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பன்னெண்டாம் வாக்கியத்தில் மறுபடி கண்டோம், பன்னிரெண்டாவது வரத்தில் அவள் கொடுக்கிற பதினொன்றாவது வசனத்திலே பன்னிரெண்டாவது வசனத்தில் அவர் கொடுக்கிற பதிலை பாருங்கள். ஈ வலிய கோள் என்று பார்த்தால் ஈ வலிய அனர்த்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்களுக்கு தட்டி இருக்கின்றது உங்கள் மேல் வந்திருப்பதற்கு ஞானானது
நான் அறிந்து என் நிமித்தம் தான் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆருட நிமித்தம் ஈ அனர்த்தம் வந்து என்று சோதிச்ச சோதியத்தின் 12 வாக்கியத்தில் பரையுது எந்த நிமித்தமாய் ஈ அனர்த்தம் வந்து யார் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு வந்தது என்று 8 வசனத்தில் கேட்ட கேள்விக்கு 12 வசனத்தில் அவர் பதில் கொடுக்கிறார். என் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது. மறுபடி பரையண்டவன் மறுபடி பரஞ்சே பற்று. பதில் சொல்ல வேண்டியவன் பதில் சொல்லித்தானாக வேண்டும். தட்டு செய்தவன் மறுபடி பரஞ்சே பற்று. தவறு செய்தவன் பதில் சொல்லித்தானாக வேண்டும். இல்லையெனில் பறைப்பிக்கும். இல்லை என்றால் சொல்ல வைப்பார்கள். நம்ம ஜீவத்தை இதக்க பௌதிகமாய்ட்டு நாம் சிந்திக்கணும், ஆத்மீயமாய்ட்டு தான் நாம் சிந்திச்சோம். இதெல்லாம் நம் இந்த உலக பிரகாரமாக சிந்திப்பதை காட்டிலும் ஆவிக்குரிய ரீதியாகவே சிந்தித்து பாருங்கள். உலக பிரகாரமாகவும் கூட சில வேளையில் அப்படித்தான் சம்பவிக்கிறது. பௌதிகமாய்ட்டு நாம் அங்கே சிந்திக்கின்றது உண்டு. நாம் தெட்டு செய்தால் மறுபடி பரவேண்டி வரும். உலக பிரகாரமாகவும் நாம் தவறு செய்தால் அதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒருபட்சம் ஆதிமக்கு ஒழிஞ்சு நிற்க மறுபடி பரையாத மிண்டா நிற்க. ஒருவேளை துவக்கத்தில எல்லாம் பதில் சொல்லாம ஒதுங்கி ஒதுங்கி நிற்கலாம். அதுகொண்டு நாம் என்ன இவ்வளவு படிக்கின்றது? இங்கிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இது தெய்வ சன்னதியில் இருந்து ஓடி போக இடையாகிறது. தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போவதற்கு நாம் ஓடி போக கூடாது. ஒரு தெய்வ பைதலே சம்பந்தித்தோளம் தெய்வமான அவன் முன்பில் நிற்கின்றது. ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறுத்த மட்டிலே கர்த்தர் தான் அவனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். தெய்வம் இல்லாத ஒரு ஜீவிதம் பராஜயமாயிருக்கும். கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை தோல்வியாக நம்முடைய கண்களை அடைக்க நமக்கு கேட்ட வசனத்தினுமாக நம்மை தன்னை சமர்ப்பிக்க நம்முடைய நாம் கேட்ட வார்த்தைகளுக்கு முன்பாக நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பயங்கர ஒரு சத்தியமான தெய்வத்தின் வசனம் நம்ம படிச்சது. மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டோம். தெய்வ சந்நிதியில் நின்று ஓடி போகுவான் ஒரிக்கலும் நம்ம ஜீவத்தில் இடையாக கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போவதற்கு நாம் ஒருபோதும் தயாராக ஒருபட்சம் ஆரம்பம் அனுகூலமாய் என்று தோணும். ஒருவேளை ஆரம்பம் துவக்கம் நன்றாய் இருக்கலாம். பட்சே பெட்டனாயிருக்கும் பெருங்காற்றடிக்கிறது. ஆனால் திடீர் என்று கொந்தளிப்பு வரும், பெருங்காற்று வரும். ஒருபட்சே ஆ கொடுங்காற்று தெய்வம் தன்னை ஆயிருக்கும் அடிப்பிக்கிறது. ஒருவேளை இந்த பெருங்காற்றை தேவனே தான் அடிக்க வைக்கிறார். தெய்வஸ்தானத்தில் நின்று ஓடி போகுந்தவனே பெட்டன தெய்வம் விடுவிக்கல. தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறவனை உடனே ஆண்டவர் விடுவிப்பதில்லை. காரணம் அவன் மடங்கி வரேண்டதுண்டு. ஏனென்றால் அவன் திரும்ப வர வேண்டும். ஒருபட்சே சாகஜரியமொக்கி ஆத்தியம் அனுகூலமான எங்கிலும் ஒருவேளை துவக்கத்தில் சூழ்நிலைகள் சாதகமாயிருந்தாலும் மற்றவர் நம்மளே நோக்கி விரல் சூண்டன ஒரு திவசம் நம்ம ஜீவத்தில் மற்றவர்கள் நம்மை பார்த்து விரல் நீட்டுகிறதான கை நீட்டுகிறதான ஒரு காலம் இருக்கு. மற்றவரால் நாம் ஒரு சமயம் நம்ம ஜீவத்தில் வரான் நாம் அனுமதிக்கிறது. மற்றவர்களால் நாம் வெட்கத்துக்குட்பட பண்ணுகிற ஒரு சமயம் வருகிறது. பயபக்தியோட தெய்வ சன்னதியில் தன்னை ஜீவிக்கணும் நமக்கு சமர்ப்பிக்காம் பயபக்தியோடு தேவனுடைய சமூகத்திலேயே வாழ்வதற்கு நம்மை நாம் ஒப்புக்கொடு. தெய்வ சாநித்தியம் என்று பரிந்து வலிய ஒரு விஷயமான தேவனுடைய சமூகம் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு காரியம். நமக்கொன்னு பிரார்த்திக்கங்க கர்த்தாவே, தெய்வ சன்னதி விட்டு இடத்தோட்டோ வலத்தோட்டோ திரியவான் என்னை அனுமதிக்கல்லை. நாம் இவ்விதமாய் ஜெபிக்கலாம், ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக என்ன அனுமதியாதிரு. மோசே ஆகிரகிச்சது போல தெய்வ சாநித்தியத்தோடு கூட தன்னை ஞான் ஜீவிக்கணும். தேவனுடைய பிரசன்னத்திலேயே வாழ
என்னை ஒப்புக்கொடு. ஆபிரகாம் யெகோவாட சந்நிதியில் தன்னே நின்னு என்று வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்தில் நின்றான் என்று பார்க்கிறோம். எப்பொழுதும் தெய்வத்தோடு கூட சம்சாரிச்சு கொண்டு நடந்து, எப்பொழுதும் தேவனோடு கூட பேசிக்கொண்டு, ஹானோக்கு தெய்வத்தோடு கூட நடந்து, ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான் என்று பார்க்கிறோம். தெய்வத்தோடு சம்சாரிச்சு கொண்டு நடந்து, தேவனோடு கூட பேசிக்கொண்டிருந்த பிரிய தெய்வபைதிலே, தெய்வம் இல்லாத ஒரு ஜீவிதம் நம்முடைய ஜீவத்தில் நாம் தோல்க்குவானிடையாய் தீரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மை தோல்விக்கு நேராய் நடத்தும். ஜீவத்தின் ஒரு செகண்ட் போலும் தெய்வம் இல்லாத நாம் ஜீவிக்கிறது, வாழ்க்கையின் ஒரு நிமிடம் கூட நாம் தேவன் இல்லாமல் வாழக்கூடாது. ஜீவத்தில் ஒரு செகண்ட் போலும் தெய்வம் இல்லாத பிரவர்த்தி நாம் செய்யிறது, வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட ஒரு வினாடி கூட தேவன் இல்லாத ஒரு செயலை நாம் செய்யக்கூடாது. எப்பொழுதும் என்னோடு கூட தெய்வம் உண்டு என்ற சிந்தை எப்பொழுதும் நம்மை பரிக்கும். எப்பொழுதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்றதான ஒரு நினைவு நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். தெய்வம் இல்லாத ஜீவிதம் பராஜயத்தில் போய் சேரும் என்ற சிந்தை நம்மை பரிக்கணும். தேவன் இல்லாத வாழ்க்கை தோல்விக்கு நேராய் நம்மை நடத்தும் என்றதான ஒரு சிந்தை நம்மை எப்பொழுதும் ஆளுகை. இந்த திருவசன படனம் தெய்வத்தில் தன்னே நிற்குவான் நம்மை சகாயிக்கணும். இந்த வசனத்தை நாம் கற்றுக்கொள்வது கர்த்தருடைய சமூகத்திலே நிற்பதற்கு நமக்கு உதவி செய்யட்டும். பிதாவே, எங்களுடைய கரங்கள் ஞங்களை சமர்ப்பிச்சு பிரார்த்திக்கும். அன்பரே, உம்முடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கும். தெய்வமில்லாத ஒரு ஜீவிதம் ஞங்களுக்கு வேண்டாம். தேவனில்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். தெய்வ சாநித்தியம் விட்டு ஓடுன ஒரு ஜீவிதம் ஞங்களுக்கு வேண்டாம். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறதான ஒரு வாழ்க்கையும் வேண்டாம். தெய்வ சாநித்தியம் விட்டு அவரை ஓடி போய் மற்றவர்களால் சோத்தியம் செய்யப்படும் ஒரு சமயமும் ஞங்களுக்கு வேண்டாம். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி சென்று மற்றவர்களால் கேள்வி கேட்கப்படுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேண்டாம். என்ற தெய்வத்தின் சாநித்தியத்தில் தன்னே ஜீவிப்பான் ஞங்களை சகாயிக்கும். சமூகத்திலே தான வாழ எங்களுக்கு அனுகிரகம். ஒப்புக்கொடுக்கிறோம்.